கடந்த 2018 அப்போதைய பாஜக மாநில தலைவராக இருந்த தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் தூத்துக்குடிக்கு விமானத்தில் பயணம் செய்தபோது அந்த விமானத்தில் வந்து ஆராய்ச்சி மாணவி லூயிஸ் சோஃபியா வந்து தன் பெற்றோருடன் பயணித்து வந்தார். அப்போது பாஜக ஆட்சியை வந்து விமர்சித்து அவர் வந்து கோஷம் எழுப்பினார். தமிழிசை சவுந்தரராஜனை பார்த்து அந்த கோஷத்தை எழுப்பியதாகவும், மேலும் விமானத்தில் மட்டுமல்லாமல் விமான நிலையத்தில் இறங்கிய பிறகும் இதுபோன்று அவர் வந்து விமர்சித்ததன் காரணமாக பாஜகவினருக்கும் மாணவி தரப்புக்கும் வந்து தகராறு ஏற்பட்டது. தூத்துக்குடி மாவட்டம் புதுக்கோட்டை காவல் நிலைய காவல் ஆய்வாளரால் அவர் வந்து அப்போது கைது செய்யப்பட்டு பின்பு ஜாமீனில் விடுவிக்கப்பட்டார். இந்த நிலையில் சோஃபியாவின் தந்தை வந்து தன்னுடைய மகள் மீது காவல்துறையினர் வந்து பொய் வழக்கு புனைந்து மனித உரிமை மீறலில் ஈடுபட்டதாக மாணவியின் தந்தை ஏ கே சாமி வந்து புகார் ஒன்றை வந்து மனித உரிமை ஆணையத்தில் அளித்திருந்தார். விமான நிலைய காவல் ஆய்வாளர் நித்யா பதட்ட நிலையை தணிக்க முயன்ற போது புதுக்கோட்டை காவல் நிலைய ஆய்வாளர் திருமலை வந்து காவல் நிலையத்திற்கு வலுக்கட்டாயமாக தன் மகளை அழைத்து சென்று விசாரணை என்ற பெயரில் மதியம் முதல் இரவு வரை தொடர்ந்து வந்து விசாரணை நடத்தி வருவதாக வந்து வைத்து மனித உரிமை மீறலில் ஈடுபட்டதாகவும், மகள் மீது எந்த ஒரு தவறும் இல்லாத நிலையில் பொய்யான வழக்குகளை அவர் மீது தொடர்ந்து இந்த மாணவி சோஃபியா வந்து கைது செய்திருப்பதாகவும் அவர் மனுவில் தெரிவித்திருந்தார். இந்த புகார் மனுவானது நீதிபதி ஜெயச்சந்திரன் முன்பாக விசாரிக்கப்பட்டு இன்று இந்த வழக்கில் வந்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. இதில் வந்து காவல்துறை வந்து அவசரமாக இயந்திரத்தனமாக ஒரு வழக்கு பிரிவுகளை வைத்து பொய் அந்த வழக்குகளை வந்து அவர் மீது மாணவி மீது போடப்பட்டிருப்பதும், மேலும் அந்த வழக்கு பிரிவுகள் வந்து திருத்தம் செய்யப்பட்டிருப்பது கையால் திருத்தம் செய்யப்பட்டிருப்பதும் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது என்ற அடிப்படையில் இந்த வழக்கு வந்து மனித உரிமை மீறப்பட்டது அம்பலமாகியிருப்பதாகவும் நீதிபதி வந்து குறிப்பிட்டு தெரிவித்திருக்கிறார். மேலும் காவல்துறைக்கு உரிய அறிவுறுத்தலையும் இதுபோன்ற அழுத்தமான ஒரு சூழ்நிலையில் இயந்திரத்தனமான பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்து கைது செய்யக்கூடாது என்பதையும் நீதிபதி டிஜிபி தரப்புக்கு வந்து அனைத்து காவல்துறையினருக்கும் அறிவுறுத்தலை வழங்க வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தலை தெரிவித்திருக்கிறார். இது மட்டுமல்லாமல் இந்த கைது சம்பவம் தொடர்பாக இந்த மாணவி வந்து கைது செய்யப்பட்ட தொடர்பாக 7 காவல்துறை அதிகாரிகள் வந்து அவர்கள் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கவும் பரிந்துரை வழங்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் பாதிக்கப்பட்ட மாணவி அதாவது மனித உரிமை மீறலில் காவல்துறையினால் ஏற்பட்ட அந்த மனித உரிமை மீறல் காரணமாக பாதிக்கப்பட்ட மாணவி சோஃபியாவுக்கு வந்து அவருடைய தந்தை தொடர்ந்த வழக்கில் 2 லட்சம் ரூபாய் வந்து இழப்பீடாக வழங்க வேண்டும் என்று தமிழக அரசுக்கு ஒரு உத்தரவையும் பிறப்பித்து இந்த வழக்கு வந்து முடித்து வைக்கப்பட்டிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி செந்தில்குட்டி.